நம்ம தமிழன் ட்ரெண்டிங் சேனலை தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஏன் ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளோ காலதாமதம்? ஒவ்வொரு முறையும் நம்ம ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கு வருஷம் வருஷம் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு தான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு நடத்துற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கொரோனா கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, தமிழக அரசு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்குது, அதுக்குண்டான நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். நம்மளோட பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எல்லா இடத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் விட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கோயில்கள் இதெல்லாம் திறந்து விட்டு அந்த கோயில்களுக்கு குறிப்பிட்ட அளவு எல்லை வச்சு குறிப்பிட்ட அளவு ஆட்கள் மட்டும்தான் போகணும், தரிசனம் இவ்வளோ தான் கொடுக்கணும், இவ்வளோ நேரத்தில் நட சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. கோயில்கள் எல்லாத்தையும் திறந்து விட்டீங்க, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு விளையாட்டு போட்டிகள், இப்போ கபடி போட்டிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. கபடி போட்டிகள்லாம் நீங்கள் எல்லா அனுமதியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்கும் ஒரு வரையறை வச்சு நீங்கள் விளையாட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. எல்லாமே சரிங்க. ஏன் நீங்கள் இன்னும் ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு இன்னும் 2 மாதம் அளவில் இன்னும் படிப்படியாக வந்துட்டு கொரோனா வைரஸ் கண்ட்ரோல் ஆகிடும், நோயை கட்டுப்படுத்திடுவோம், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்கும்னு ஏன் இன்னும் நீங்கள் அறிவிப்பு விட மாட்டேங்கிறீங்க? பல லட்சம் பேர் கூட்டம் கூட்டமாக உட்காந்து இந்த ஐபிஎல் மேட்சை பார்க்குறாங்க, அதை நடத்துறதுக்கு நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க? அப்போ அங்கே கொரோனா வைரஸ் பரவாதா? மறுபடியும் நான் உங்களை கேட்குறேன், ஏன் ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் நீங்கள் வாய் திறக்காமல் இருக்கிறீங்க? இப்படி ஒரு அறிவிப்பு நீங்கள் கொடுக்கறதுக்கு லேட் பண்ண மாட்டின் உரிமையாளர்கள் மாட்டை இன்னும் தயார் பண்ணாமல் இருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் இல்லை, என்னால் மாட்டை பார்த்துக்க முடியல, இந்த கொரோனா வைரஸ்னால என்னால் போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மாட்டை விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதே இது ஜல்லிக்கட்டு இருக்குது, மஞ்சுவரட்டு இருக்குது, வடம் எல்லாமே இருக்குது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறதுக்கு ஏன்? இப்படி நீங்கள் அறிவிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா யாருமே மாட்டை விற்க மாட்டாங்க, அவங்க மாட்டை தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் நம்ம நாட்டு இனம், நாட்டு மாட்டு இனம் காக்கப்படும். இதையே நீங்கள் என்ன புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க? நாட்டு மாட்டை இனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வெளிநாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டு நிற்கிறானுங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சாதகமாக போயிடும். தயவு செய்து ஜல்லிக்கட்டு போட்டி 2021 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுங்க. ஜல்லிக்கட்டுக்கும் பெரட்டுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கை அல்லது அறிவிப்பு கண்டிப்பாக கொடுங்க. இப்படி அறிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நாட்டு மாட்டு இனம் ஜல்லிக்கட்டு மூலமாக வந்துட்டு எவனாலையும் அழிக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. ஆனாலும் ஏன் ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறக்காமல் இருக்கிறீங்க?